கஜா புயலால் பாதிப்படைந்த விவசாயிகளுக்கு குவைத் பாரிவள்ளல் நண்பர்கள் மன்றத்தின் சார்பில் அச்சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் சாமி வெங்கட் விவசாயிகளுக்கு தென்னம்பிள்ளைகளை வழங்கினார். முன்னதாக கஜா புயலால் மிகவும் பாதிக்கப்பட்ட ஆதரவற்ற குடும்பங்களுக்கு 50,000 நிதியுதவியும் சுமார் 105 ஏழை விவசாயிகளுக்கு 1,500 தென்னம்பிள்ளைகளும் குவைத் பாரிவள்ளல் நண்பர்கள் மன்றத்தின் சார்பாக அதனுடைய பொதுச் செயலாளர் சாமி வெங்கட் மற்றும் அதனுடைய உறுப்பினர்கள் வழங்கினார்கள். குவைத் பாரிவள்ளல் நண்பர்கள் மன்றம் கடந்த 13 ஆண்டுகளில் ஏழை குழந்தைகளின் கல்வி, ஊனமுற்றோர், கைம்பெண்கள், திருமண உதவி, ஆதரவற்றோர் மற்றும் மருத்துவத்திற்கு என ஏழை எளிய மக்களுக்கு இதுவரை 161 குடும்பங்களுக்கு சுமார் 30 லட்சம் ரூபாய் நிதியுதவிகளை செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அதன் ஒரு பகுதியாக தற்போது கஜா புயலால் பயங்கரமான சேதமடைந்து பேராபுரணி பகுதிகளைச் சேர்ந்த பகுதிகளில் கடும் விளைவை சந்தித்த விவசாயிகள் தங்களுடைய தென்னந்தோப்புகளை இழந்து நிர்கதியாக நின்றனர். இதனை அறிந்த குவைத்வால் பாரிவள்ளல் நண்பர்கள் மன்றத்தின் சார்பாக அவர்கள் எந்தெந்த பகுதிகள் என்று கணக்கெடுப்பு செய்து அங்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு 1,500 தென்னம்பிள்ளைகளை அதனுடைய பொதுச் செயலாளர் சாமி வெங்கட் அவர்கள் வழங்கினார்கள். இதேபோல் ஊனமுற்ற மற்றும் 2 மக்களுடன் மொத்தம் 3 குழந்தைகள் கணவனை இழந்து தவிக்கும் ஏழ்மையான குடும்பத்திற்கு 20,000 கஜா புயலால் வீடு பாதிக்கப்பட்ட நிலையில் ஏழ்மையான குடும்பத்திற்கு வீடு செப்பனிட ரூபாய் 10,000 புயலால் பாதிக்கப்பட்ட ஆதரவற்ற நிலையில் தாய் மக்களுக்கும் குடிசை அமைக்க ரூபாய் 10,000 கஜா புயலால் பாதிக்கப்பட்ட ஆதரவு ஊனமுற்றவர்களை காந்தியும் அவரது மனைவிக்கும் வசிக்க குடிசை வீடு அமைப்பதற்கு ரூபாய் 10,000 வழங்கப்பட்டது. தற்போது மட்டும் அவர்கள் செப்பனிடுவதற்காக ரூபாய் 50,000 மேலும் விவசாயிகளுக்கு 1,500 தென்னம்பிள்ளைகளும் கொடுத்து குவைத் பாரிவள்ளல் சங்கத்தினர் சிறந்த உதவிகளை விவசாயிகளுக்கு செய்து வருகின்றார்கள். இவர்கள் செய்த உதவியை விவசாயிகள் நன்றி மல்க அவர்களுக்கு கண்ணீர் மல்க அவர்களுக்கு நன்றி தெரிவித்தனர். ஏடிக்கு சேனல் அவர்களை பாராட்டுகிறது.